இன்றைய முக்கிய செய்திகள். துணிச்சலான சீர்திருத்தங்களால் இந்தியா வேகமாக முன்னேறி வருகிறது என பிரதமர் மோடி பெருமிதம். சுரங்க முறைகேடு வழக்கு தொடர்பாக ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு சம்மன். இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை விரைவில் ரூபாய் 2 வரை குறைய வாய்ப்புள்ளதாக தகவல். கேரளாவில் பச்சிளம் குழந்தையை மீட்டு தாய்ப்பால் கொடுத்து பராமரித்த பெண் காவலருக்கு பாராட்டு. வணக்கம். விரிவான செய்திகள். இந்திய இளைஞர்களின் திறமையை உலகமே வியந்து பார்க்கிறது. துணிச்சலான சீர்திருத்தங்கள், பெரிய உள்கட்டமைப்பு, சிறந்த திறமைகளுடன் புதிய இந்தியாவை நோக்கி நகர்ந்து வருகிறோம். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாடு 3 நாட்கள் நடக்கிறது. இந்த மாநாட்டை இன்று பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். மாநாட்டில் பிரதமர் மோடி பேசிய போது, உலக அளவில் பொருளாதாரம் நிச்சயமற்ற தன்மையில் இருக்கும் இந்த நேரத்தில் இந்திய பொருளாதாரம் வலுவாக இருப்பதை பார்த்து உலகமே நம்மீது நம்பிக்கை வைத்துள்ளது. இந்தியா உலகளாவிய உற்பத்தி சக்தியாக உருவாகி வருகிறது. இந்தியாவில் முதலீடு செய்வது என்பது ஜனநாயகத்தின் முதலீடு, உலகத்திற்கான முதலீடு. இந்தியாவில் அந்நிய முதலீட்டுக்கான கதவுகள் திறந்தே உள்ளன. கடந்த 8 ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்துள்ளன. உலக அளவில் நிச்சயமற்ற தன்மை இருந்தாலும் இந்தியா வேகமாக முன்னேறி வருகிறது. துணிச்சலான சீர்திருத்தங்கள், பெரிய உள்கட்டமைப்பு, சிறந்த திறமைகளுடன் புதிய இந்தியாவை நோக்கி நகர்ந்து வருகிறோம். நாட்டின் முன்னேற்றத்திற்காக இதில் கவனம் செலுத்தப்படுகிறது. திறமை மற்றும் தொழில்நுட்பம் என்றாலே நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது பெங்களூரு தான். பாரம்பரியம் மற்றும் தொழில்நுட்பம் இரண்டும் உள்ள இடம் அது. இந்திய இளைஞர்களின் திறமையை உலகமே வியந்து பார்க்கிறது. இளைஞர்களின் திறனை கட்டுப்படுத்துவதில் புதிய வாய்ப்புகளை ஆராய்வதற்கான சூழலை தருவோம் என்று பிரதமர் மோடி பேசினார். இந்த மாநாட்டில் மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், பியூஷ் கோயல், பிரகலாத் ஜோஷி, ராஜீவ் சந்திரசேகர் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஹேமந்த் சோரன் தலைமையில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஜார்க்கண்ட் சுரங்கத்துறை சார்பில் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு சுரங்க ஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி முதலமைச்சர் சுரங்க ஒதுக்கீட்டை பெற்றதாக பாரதிய ஜனதா குற்றம் சாட்டியது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 எதிராக ஹேமந்த் சோரன் செயல்பட்டு இருப்பதாக தேர்தல் ஆணையத்தில் பாரதிய ஜனதா மனு அளித்திருந்தது. இதையடுத்து ஹேமந்த் சோரனை எம்எல்ஏ பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்ய ஆளுநருக்கு தேர்தல் ஆணையம் பரிந்துரை செய்திருந்தது. சுரங்கம் முறைகேடு தொடர்பான சட்டவிரோத பண பரிவர்த்தனை குறித்து அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இந்த வழக்கில் முதலமைச்சரின் உதவியாளர் பங்கஜ் மிஸ்ரா மற்றும் இருவரை அமலாக்கத்துறை ஏற்கனவே கைது செய்திருந்தது. கடந்த ஜூலையில் நடத்தப்பட்ட சோதனையில் மிஸ்ராவின் வங்கி கணக்கில் இருந்து ரூபாய் 11.88 கோடி கைப்பற்றப்பட்டது. மேலும் அவரது வீட்டில் கணக்கில் வராத ரூபாய் 5.34 கோடி பணமும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் பிறகு அவர் கைதானார். மேலும் மிஸ்ராவின் வீட்டில் இருந்து ஹேமந்த் சோரனின் பாஸ்புக் மற்றும் அவர் கையெழுத்திட்ட சில காசோலைகளையும் அமலாக்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். பங்கஜ் மிஸ்ரா தனது கூட்டாளிகள் மூலம் ஹேமந்த் சோரனின் தொகுதியில் சட்டவிரோத சுரங்க தொழிலில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகையில் தெரிவித்திருந்தது. பங்கஜ் மிஸ்ரா மற்றும் அவரது உதவியாளர் பச்சு யாதவ், பிரேம் பிரகாஷ் ஆகியோர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் ஹேமந்த் சோரனின் பத்திரிகை ஆலோசகர் அபிஷேக் பிரசாத்திடம் ஏற்கனவே விசாரணை நடத்தப்பட்டு இருந்தது. இந்த நிலையில் சுரங்க ஒதுக்கீடு முறைகேடு தொடர்பாக ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு அமலாக்கத்துறை இன்று சம்மன் அனுப்பியுள்ளது. ராஞ்சியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகம் முன்பு நாளை ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. ஒற்றுமைக்கான நடைப்பயணத்தின் போது காவல்துறையினர் தள்ளியதில் கீழே விழுந்த மகாராஷ்டிரா முன்னாள் அமைச்சர் நிதின் ராவத்துக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் ஒற்றுமைக்கான நடைப்பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நடைப்பயணமானது தமிழகத்தில் தொடங்கி கேரளம், கர்நாடகம், ஆந்திரத்தை கடந்து தற்போது தெலுங்கானாவில் நடைபெற்று வருகிறது.
இந்த நடைப்பயணமானது மகாராஷ்டிரா மாநிலத்தை அடைய உள்ள நிலையில் அம்மாநில மூத்த காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான நிதின் ராவத் தெலுங்கானாவிலேயே ராகுல் காந்தியுடன் இணைந்து நடைப்பயணத்தை மேற்கொண்டு வந்தார். இந்நிலையில் நேற்று காவல்துறை தள்ளியதால் கீழே விழுந்ததாக கூறப்படும் நிதின் ராவத் ஹைதராபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. அவருக்கு தலை, கை, கால் மற்றும் வலது கண்ணில் காயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தை கச்சா எண்ணெயின் விலையை பொறுத்து இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. மேலும் எண்ணெய் நிறுவனங்கள் தினந்தோறும் அதன் விலையை மாற்றி அமைத்துக் கொள்ள மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இந்த நிலையில் உக்ரைன் ரஷ்யா போர் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு $139 வரை உயர்ந்தது. இதனால் இந்தியாவிலும் பெட்ரோல் டீசல் விலை கடுமையாக உயர்ந்தது. இதையடுத்து கடந்த மே மாதம் பெட்ரோல் மீதான கலால் வரி லிட்டருக்கு ₹8, டீசல் மீதான கலால் வரி லிட்டருக்கு ₹6 மத்திய அரசு குறைத்தது. அதன் பிறகு 6 மாத காலத்திற்கு மேலாக பெட்ரோல் டீசல் விலையில் பெரிய அளவில் மாற்றம் செய்யப்படவில்லை. இந்நிலையில் தற்போது கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $95 என்ற அளவில் உள்ளது. இதனால் விரைவில் பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு ₹2 வரை குறைய வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. விரைவில் குஜராத், இமாச்சல பிரதேச மாநிலங்களில் சட்டசபை தேர்தல்கள் வர உள்ளது. எனவே அதற்கு முன்னதாக இந்த விலை குறைப்பு பற்றி அறிவிப்பு வெளியாகும் என கூறப்படுகிறது. அதே நேரம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலையற்றதாக இருப்பதால் விலை குறைப்பு என்பது ஒரே நேரத்தில் இருக்குமா அல்லது படிப்படியாக விலை குறைக்கப்படுமா என்பது பற்றி இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனவே விரைவில் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு பற்றி அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கேரள மாநிலம் பாரசாலையை அடுத்த முரியன் கரை பகுதியை சேர்ந்தவர் ஷாரூன் ராஜ் கல்லூரி மாணவர். இவருக்கும் களியக்காவிளையை அடுத்த ராமவர்மன் சிறை பகுதியை சேர்ந்த கிருஷ்மா என்ற மாணவிக்கும் காதல் மலர்ந்தது. கிருஷ்மா தனியார் கல்லூரியில் MA படித்து வந்தார். இதனால் கல்லூரிக்கு செல்லும் வழியில் இருவரும் அடிக்கடி சந்தித்து பேசிக் கொண்டனர். ஷாரூன் ராஜ், கிருஷ்மா இருவரும் வேறு மதங்களை சேர்ந்தவர்கள். இதனால் கிருஷ்மாவுக்கு அவரது பெற்றோர் வேறு இடத்தில் திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தனர். இதற்காக குமரி மாவட்டத்தை சேர்ந்த இராணுவ வீரர் ஒருவரை பேசி முடிவு செய்தனர். பெற்றோர் பார்த்த மாப்பிள்ளையை திருமணம் செய்ய கிருஷ்மாவும் ஒப்புக்கொண்டார். இதனை காதலன் ஷாரூன் ராஜிடம் கூறிய போது அவர் அதனை ஏற்க மறுத்தார். தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். இதனால் மனமுடைந்த கிருஷ்மா கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு ஷாரூன் ராஜை வீட்டிற்கு வரவழைத்தார். அங்கு அவருக்கு குளிர்பானம் மற்றும் கஷாயம் கொடுத்தார். அதனை குடித்த ஷாரூன் ராஜ் உடல் நலம் பாதிக்கப்பட்டு இறந்தார். அவரது சாவில் மர்மம் இருப்பதாக ஷாரூன் ராஜ் பெற்றோர் குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இதில் ஷாரூன் ராஜ் விஷம் கொடுத்து கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து பாரசாலை காவல்துறையினர் கிருஷ்மாவை கைது செய்தனர். முதலில் காதலனுக்கு விஷம் கொடுக்கவில்லை என மறுத்த அவர் பின்னர் காவல்துறையினர் அதற்கான ஆதாரங்களை காட்டிய போது ஒப்புக்கொண்டார். மேலும் அவர் காவல் நிலைய கழிவறையில் வைக்கப்பட்டிருந்த கிருமி நாசினியை குடித்து தற்கொலைக்கு முயன்றார். இதற்கிடையே கிருஷ்மா அவரது காதலனை கொலை செய்ய அவரது தாயார் சிந்து மற்றும் மாமா நிர்மல் குமார் ஆகியோரும் உதவி செய்திருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து நேற்று அவர்கள் இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். அப்போது அவர்கள் ஷாரூன் ராஜுக்கு கொடுத்த விஷ பாட்டிலை வீட்டின் அருகில் உள்ள குளக்கரையில் வீசியதாக தெரிவித்தனர். இதையடுத்து கிருஷ்மாவின் தாயார் சிந்து, மாமா நிர்மல் குமார் இருவரையும் அவர்களின் வீட்டிற்கு அழைத்து சென்று தடயங்களை சேகரித்தனர். வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பச்சை நீல நிற ஆசிட் பாட்டில்கள், குளக்கரையில் வீசப்பட்ட விஷ பாட்டில்கள் ஆகியவற்றை மீட்டனர். தடயங்கள் அனைத்தையும் கைப்பற்றிய பின்பு இருவரையும் மீண்டும் காவல் நிலையம் அழைத்து சென்று கிடுக்கிப்பிடி விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதற்கிடையே இந்த வழக்கை குமரி மாவட்ட காவல்துறையினர் விசாரிக்க வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த வழக்கில் கொலை குண்ட ஷாரூன் ராஜின் வீடு கேரளா பகுதியில் உள்ளது. காதலனை கொலை செய்ததாக கைதான கிருஷ்மாவின் வீடு குமரி மாவட்ட எல்லையான பழுகல் பகுதியில் அமைந்துள்ளது.
இதனால் வழக்கு விசாரணைக்கும் தடயங்களை சேகரிக்கவும் ஆதாரங்களை திரட்டவும் கேரள காவல்துறை குமரி மாவட்டத்திற்கு வரவேண்டியதாக உள்ளது. இதில் ஏற்படும் தாமதத்தை தவிர்க்க இந்த வழக்கை குமரி மாவட்டத்திற்கு மாற்றலாமா என்று கேரள காவல்துறையினர் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். கேரள மாநில வயநாடு பகுதியில் குடும்ப பிரச்சனை காரணமாக பிறந்து 12 நாட்களே ஆன பச்சிளம் குழந்தை கடத்தப்பட்டது. இது பற்றி அந்த பெண் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். இதில் தனது கணவரை குழந்தையை கடத்தி சென்றதாக கூறினார். உடனே காவல்துறையினர் அதிரடியாக களத்தில் இறங்கினர். இதில் அந்த குழந்தையை பெண்ணின் கணவர் ரயிலில் பெங்களூருக்கு கடத்தி செல்வது தெரிய வந்தது. இதை அறிந்த தனிப்படை காவலர்கள் விரைந்து சென்று வழியிலேயே பெண்ணின் கணவரை மடக்கி பிடித்து குழந்தையை மீட்டனர். மீட்கப்பட்ட குழந்தை உடல் நலம் பாதிக்கப்பட்டு அழுது கொண்டே இருந்தது. அந்த குழந்தை தாய்ப்பாலுக்கு ஏங்குவதை அறிந்த காவலர்கள் அடுத்து என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து நின்றனர். அப்போது குழந்தையை மீட்க சென்ற குழுவில் இருந்த பெண் காவலர் ரம்யா அதிகாரிகள் அனுமதியுடன் அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தார். இந்த தகவல் சமூக வலைதளங்களில் பரவியது. அழுத குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்து உயிரை காப்பாற்றிய பெண் காவலர் ரம்யாவுக்கு சமூக ஆர்வலர்கள் பலரும் பாராட்டு தெரிவித்தனர். இதற்கிடையே பெண் காவலர் ரம்யாவை கேரள உயர்நீதிமன்றம் பாராட்டி சான்றிதழ் வழங்கியுள்ளது. உயர்நீதிமன்ற நீதிபதி தேவன் ராமச்சந்திரன் இது தொடர்பாக காவல்துறை டிஜிபிக்கு எழுதியுள்ள கடிதத்தில், பெண் காவலர் ரம்யா கடமை உணர்வும் தாய் உள்ளமும் கொண்டவர். அவரை பாராட்டுவதில் பெருமைப்படுகிறேன். மனித நேயத்துடன் நடந்து கொண்ட அவரை எத்தனை முறை பாராட்டினாலும் தகும் என்று குறிப்பிட்டுள்ளார். உயர்நீதிமன்றத்தின் பாராட்டு சான்றிதழ் குறித்து பெண் காவலர் ரம்யா கூறும்போதும், சமீபத்தில் தான் மகப்பேறு விடுப்பு முடிந்து பணியில் சேர்ந்தேன். அழுத குழந்தையை பார்த்தபோது அதனை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தான் எனக்கு ஏற்பட்டது. எனவேதான் வேறு எதை பற்றியும் கவலைப்படாமல் அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தேன். இதற்காக எனக்கு கிடைத்த பாராட்டு மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். உலகளவில் குரங்கு அம்மை நோய் பரவல் எண்ணிக்கை குறைந்து வரும் நிலையில் மறுபுறம் புதிய நோய் தொற்று பரவல் எண்ணிக்கை சில நாடுகளில் இன்னும் அதிகரித்து வருகிறது. குரங்கு அம்மை நோய் பாதிப்பு 100 மேற்பட்ட நாடுகளில் 70,000 பேருக்கு உறுதிப்படுத்தப்பட்டு உள்ளதாக பதிவாகினார். இந்நிலையில் சர்வதேச பொது சுகாதார அவசர அச்சுறுத்தலாக குரங்கு அம்மை நோய் பரவல் இருந்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. பல நாடுகளில் பரவும் குரங்கு அம்மை நோய் பரவல் குறித்த அவசர குழுவின் 3rd கூட்டம் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் கூட்டப்பட்டது. கமிட்டியின் 15 உறுப்பினர்களில் 11 பேரும் 9 ஆலோசகர்களில் 6 பேரும் கூட்டத்தில் பங்கேற்றனர். இதில் உலக சுகாதார அமைப்பின் இயக்குனர் ஜெனரல் டாக்டர் பெட்ரோஸ் அதானம் கேப்ரியல் பேசும்போது, உலக அளவில் குரங்கு அம்மை நோய் பரவலில் முன்னேற்றம் ஏற்பட்டாலும் சில நாடுகளில் சரிவை சந்தித்து வருகிறது. அமெரிக்கா மற்றும் ஆப்பிரிக்காவின் பிராந்தியங்களில் சில நாடுகளில் நோய் தொற்று அபாயம் அதிகரித்து வருகின்றன. மேலும் சில நாடுகளில் குறைவாக பதிவாகியுள்ளது என தெரிவித்தார். ஹரியானாவில் திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்த வாலிபர் மீது ஆசிட் ஊற்றிய இளம்பெண். நாக்பூரில் பேருந்து தீப்பிடித்து விபத்து, பயணிகள் அனைவரும் பத்திரமாக உள்ளதாக தகவல். நடிகர் ஷாருக் கானின் பிறந்த நாளை முன்னிட்டு ரசிகர்கள் வாழ்த்து. நேற்று முதல் சீட் பெல்ட் அணியாத வாகன ஓட்டிகளுக்கு அபராத முறை அமல். பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் காதலிக்க மறுத்த பெண் ஆசிட் வீச்சுக்கு ஆளாகிறார்கள் என்பதை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் சமீபத்தில் ஹரியானாவின் சோனிபட்டில் ஒரு ஆச்சரியமான சம்பவம் நிகழ்ந்துள்ளது. தன்னை காதலிக்க மறுத்த வாலிபர் மீது இளம்பெண் ஒருவர் 5 லிட்டர் ஆசிடை கொட்டியுள்ளார். ஹரியானா மாநிலம் ஜஜ்ஜார் மாவட்டத்தில் உள்ள பக்தூர்கர் பகுதியில் வசிப்பவர் ஷியாம் சிங். அவருக்கு பெற்றோர் இல்லை. சோனிபட்டில் உள்ள மயூர் விகாரில் உள்ள தனது அத்தை வீட்டில் வசித்து வருகிறார். சதார் காவல் நிலைய கோஹனா கிராமத்தை சேர்ந்த அஞ்சலி என்ற பெண்ணுடன் சில நாட்களுக்கு முன்பு பழக்கம் ஏற்பட்டது. அஞ்சலி ஷியாமை தினமும் போனில் தொடர்பு கொண்டு பேசி வந்தார். ஒரு நாள் அந்த பெண் திடீர் என தன் தாயுடன் ஷியாமின் அத்தை வீட்டிற்கு வந்துள்ளார். தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த ஷியாம் சிறிது அவகாசம் கேட்டுள்ளார்.
இதற்கிடையில் அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணமாகி இருப்பது ஷியாமுக்கு தெரிய வந்தது. அஞ்சலி கணவரை பிரிந்து வாழ்ந்து வருகிறார். இதனால் ஷியாமும் அவரது அத்தையும் திருமணத்திற்கு மறுத்துவிட்டனர். இதனால் கோபமடைந்த அந்த பெண் அந்த இளைஞரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தொடர்ந்து துன்புறுத்தியுள்ளார். நீ எனக்கு கிடைக்கவில்லை என்றால் யாருக்கும் கிடைக்க விடமாட்டேன் என்றும் கூறி மிரட்டியுள்ளார். ஷியாம் அந்த பெண்ணிடம் பேசுவதை நிறுத்தினார். இதனால் மேலும் கோபமடைந்த அந்த பெண் மயூர் விகார் தெருக்களில் ஷியாமின் போட்டோவை வைத்து தேடியுள்ளார். ஆனால் ஷியாம் அந்த பெண்ணின் கண்ணில் சிக்கவில்லை. ஆனால் கடந்த அக்டோபர் 26 அன்று மாலை ஷியாம் வீட்டை விட்டு வெளியே வந்துள்ளார். அப்போது மறைந்திருந்து திடீரென பாய்ந்து வந்த அந்த பெண் தான் கையில் மறைத்து வைத்திருந்த 5 லிட்டர் ஆசிட் பாட்டிலில் உள்ள ஆசிடை ஷியாமின் மேல் வீசினார். இதில் ஷியாமின் கை, கால், வாய், கழுத்து, இடுப்பு ஆகிய பகுதிகள் எரிந்து விழுந்தது. வலியில் அலறியபடி ஷியாம் ஓடினார். அஞ்சலியும் விரட்டி விரட்டி ஆசிட் ஊற்றினார். இதில் பலத்த காயமடைந்த ஷியாமை அருகில் உள்ளவர்கள் நீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். ஷியாமின் நிலை மிக கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐசியூவில் இருக்கிறார். டிஎஸ்பி சிட்டி வீரேந்திர ராவ் கூறும்போது, எங்களுக்கு ஆசிட் வீசியதாக புகார் வந்துள்ளது. இளைஞரின் வாக்குமூலத்தை பதிவு செய்ய முடியவில்லை. அத்தையின் வாக்குமூலத்தின்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நடவடிக்கை எடுக்க விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என கூறினார். இளைஞர் மீது ஆசிட் வீசிய வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பெண் அஞ்சலியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மும்பையில் லிப்ட் இடைவெளியில் தலையில் சிக்கியதில் 16 சிறுமி பலியானாள். மும்பை மான்கோடு பகுதியை சேர்ந்த சிறுமி ரேஷ்மா சம்பவத்தன்று அங்குள்ள கட்டிடத்தின் 5வது மாடியில் தனது சகோதரர்களுடன் விளையாடி கொண்டிருந்தாள். அப்போது லிப்ட் கதவில் இருந்த ஜன்னல் இடைவெளியில் விளையாட்டாக தலையை வைத்திருந்தாள். துரதிர்ஷ்டவசமாக லிப்ட் கீழே இறங்கியது. அப்போது சிறுமியின் தலை மோதி லிப்ட் நின்றது. இதில் சிறுமி அலறி துடித்தாள். இதனை கண்டு அக்கம் பக்கத்தினர் சிறுமி ரேஷ்மியை காப்பாற்ற முயன்றனர். சுமார் 15 போராட்டத்திற்கு பிறகு சிறுமியை மீட்டு சதாப்தி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு சிகிச்சை பலனின்றி சிறுமி பலியானாள். தலை மற்றும் கழுத்தில் ஏற்பட்ட காயங்கள் காரணமாக சிறுமி உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மும்பை தாதர் பகுதியில் உள்ள பள்ளியின் சமையலறையில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் 3 காயமடைந்ததாக தீயணைப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இன்று காலை 5:21 அளவில் இந்த விபத்து ஏற்பட்டது. சமையலறையில் மின்சார வயரிங், சிலிண்டர், சமையல் பொருட்கள் மற்றும் துணிகள் ஆகியவை தீயில் எரிந்து நாசமானது. மேலும் 2வது தளத்தின் மேல் கூரையில் சில பகுதி இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் 3 காயமடைந்த நிலையில் சயான் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். பொதுமக்கள் மின்சாரத்தை துண்டித்த பின்னர் சம்பவ இடத்திற்கு 2 தீயணைப்பு கருவிகள் மற்றும் 2 மோட்டார் பம்புகளின் குழாய் மூலம் தீயை அணைத்தனர். தீ விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. காயமடைந்த 3 சிகிச்சை பெற்று வருவதாக சயான் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி தெரிவித்தார். வசாய் பகுதியில் உள்ள குடியிருப்பு கட்டிடத்தில் இருந்து மர்ம நபர்கள் 2 மிதிவண்டி திருடி சென்ற சம்பவம் குறித்து மாணிக்பூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மாணிக்பூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சமந்தான் நகர் பகுதியில் உள்ள ராம் ரஹீம் பேலஸ் குடியிருப்பு கட்டிடத்தில் இருந்து மிதிவண்டிகளை 2 திருடி சென்ற காட்சிகள் அங்குள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருந்தது. பட்டப்பகலில் நடைபெற்ற இச்சம்பவம் தொடர்பாக மாணிக்பூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாக்பூர் மாவட்டத்தில் பேருந்து ஒன்று தீப்பிடித்து இருந்தது. பேருந்தில் இருந்த பயணிகள் உடனடியாக இறங்கி உயிர் தப்பினர். புனேயை அடுத்த நாக்பூரிலும் பேருந்து தீப்பிடித்த சம்பவம் நடந்துள்ளது. நாக்பூர் அமராவதி நெடுஞ்சாலையில் பிம்பால் விஹிர் கிராமம் அருகே இந்த சம்பவம் நடந்துள்ளது. இதில் பேருந்தில் இருந்த 35 பயணிகள் பாதுகாப்பாக இறங்கி உயிர் தப்பினர். கடந்த 24 முன் புனேயில் ஷிவ் ஷாகி பேருந்து ஒன்று தீப்பிடித்து எரிந்தது. இந்நிலையில் நாசிக் புனே நெடுஞ்சாலையில் ஓடும் மற்றொரு ஷிவ் ஷாகி பேருந்து தீப்பிடித்து எரிந்தது.
திடீரென பேருந்திலிருந்து புகை வர ஓட்டுநர் உடனடியாக பேருந்தை சாலையோரம் நிறுத்தி பயணிகளை இறக்கினார். சம்பவம் குறித்து தகவல் கிடைத்ததும் தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு வந்தனர். பேருந்தில் இருந்த பயணிகள் அனைவரும் பத்திரமாக உள்ளனர். இந்த விபத்தில் பேருந்துக்கு பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. வசாய் அம்பாடி சாலையில் சாலையோரம் உள்ள மின்வாரிய மின் பகிர்வு பெட்டியில் தீப்பிடித்து விபத்து ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மின்வாரிய மின் பகிர்வு பெட்டியில் அடிக்கடி தீ விபத்து ஏற்படும் சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. சாலை அருகில் உள்ள மின் பகிர்வு பெட்டியில் தீ விபத்து ஏற்படுவது ஆபத்தை விளைவிக்கும் வகையில் உள்ளது. இதுகுறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ந்து ஏற்படும் தீ விபத்து மின்வாரிய அதிகாரிகளின் அலட்சிய போக்கை வெளிப்படுத்துவதாக உள்ளது. நடிகர் ஷாருக் கான் இன்று தனது 57வது பிறந்த நாளை கொண்டாடினார். மும்பையில் உள்ள அவரது இல்லத்திற்கு வெளியே ரசிகர்கள் கூட்டமாக வந்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். பாலிவுட் சூப்பர் ஸ்டாரும் அனைவருக்கும் பிடித்தமான நடிகருமான ஷாருக் கான் இன்று தனது 57வது பிறந்த நாளை கொண்டாடினார். சூப்பர் ஸ்டாரின் இல்லமான மன்னத் வெளியே நின்றிருந்த ரசிகர்கள் உற்சாகமாக நடிகருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ஷாருக் கான் தனது வீட்டு பால்கனியில் தோன்றி ரசிகர்களை கை அசைத்து வாழ்த்தினார். நடிகர் ஷாருக் கானின் மகன் அப்ரம் கானும் தனது தந்தையுடன் நின்று கொண்டு ரசிகர்களை நோக்கி கை அசைத்தார். மன்னத் வெளியே கூடியிருந்த மக்களை நோக்கி கை அசைத்தபடி இருவரும் அபிமானமாக காட்சியளித்தனர். டொம்பிவிலி மண்பாடா காவல் நிலையத்தில் மூத்த ஆய்வாளர் நாற்காலியில் அமர்ந்து வீடியோ பதிவு செய்த கட்டுமான அதிபர் சுரேந்திர பாட்டீல் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. டொம்பிவிலி பகுதியில் துப்பாக்கியை ஏந்தியபடி ஊர்வலமாக வந்த கட்டுமான அதிபர் சுரேந்திர பாட்டீல் மண்பாடா காவல் நிலைய ஆய்வாளர் இருக்கையில் அமர்ந்து இருந்த காட்சிகள் வைரலான சம்பவம் தொடர்பாக பல்வேறு பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவரை கைது செய்துள்ளனர். வீடியோவில் கட்டுமான அதிபர் ஆய்வாளரின் சுழலும் நாற்காலியில் அமர்ந்து பிரபலங்களைப் போல மேஜையில் வைக்கப்பட்டிருந்த தாளை பார்த்து கொண்டிருந்த காட்சிகள் பதிவாகி இருந்தது. கல்யாண் டோம்பிவிலி மாநகராட்சி ஒப்பந்த துப்புரவு பணியாளர்களுக்கு குறைவாக ஊதியம் வழங்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கல்யாண் டோம்பிவிலி மாநகராட்சி ஒப்பந்த துப்புரவு பணியாளர்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் மாத ஊதியம் 25,000 ரூபாய் வழங்குவதற்கு ஆவணங்கள் தயார் செய்துள்ள நிலையில் அவர்களுக்கு 15,000 ரூபாய் மட்டும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இது குறித்து கேள்வி எழுப்பியுள்ள நவநிர்மாண் சேனா கட்சியினர் மீதி பணம் யாருக்கு செல்கிறது என்று வினவினர். மேலும் இது தொடர்பாக காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. வாகனங்களில் பின் இருக்கையில் அமர்ந்து பயணம் செய்யும் பயணிகளும் கட்டாயம் சீட் பெல்ட் அணிய வேண்டும் என்று காவல்துறை சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 1 முதல் சீட் பெல்ட் அணியாத வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் அக்டோபர் 14 அன்று காவல்துறை ஒரு செய்தி குறிப்பு மூலம் உத்தரவு பிறப்பித்தது. அதாவது கார்களின் பின் இருக்கைகளில் பயணிப்பவர்களும் சீட் பெல்ட் அணிய வேண்டும். அதனைத் தொடர்ந்து நேற்று போக்குவரத்து காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தனர். இந்நிலையில் சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் பலர் இதற்கு ஆதரவு தெரிவித்து தங்கள் கருத்தை தெரிவித்தனர். சாங்லி பகுதியில் நடந்த சாலை விபத்தில் 3 யாத்ரீகர்கள் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். சோலாப்பூர் மாவட்டத்தில் உள்ள ஜூனோனியில் வர்கராஸ் யாத்ரீகர்கள் மீது கார் மோதியதில் 7 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் பந்தலூர் நோக்கி சென்ற கார் யாத்ரீகர்கள் மீது மோதியதில் 3 பேர் காயமடைந்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கிடையில் சம்பவம் குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து காயமடைந்த பாண்டுரங் ஜாதவ், தானாஜி ராஜாராம், சிவாஜி மாருதி ஆகியோரை உடனடியாக மருத்துவமனையில் அனுமதித்தனர். நவி மும்பை காமோட்டை பகுதியில் இளைஞர் ஒருவரை கத்தியால் குத்தி தாக்கிய 2 நபர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நவி மும்பை காமோட்டை பகுதியில் பேக்கரி ஒன்றில் பணியாற்றி வந்த ராஜ்குமார் மோரியா என்ற 17 வயது நிரம்பிய இளைஞர் உணவு இடைவேளை சமயத்தில் பான்கடை ஒன்றிற்கு சென்றுள்ளார். இந்நிலையில் அங்கிருந்த ரவீந்திர ஹரி மற்றும் ராஜ் வால்மீகி ஆகியோர் ராஜ்குமாரிடம் செல்போன் பாஸ்வேர்டு கேட்டுள்ளனர்.
இதற்கு பதில் அளிக்காத அவர் மீது இருவரும் கத்தியால் குத்தி தாக்குதல் நடத்தினர். பலத்த காயமடைந்த ராஜ்குமார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். காமோட்டை காவல்துறையினர் இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அகமது நகர் தேயிலை தோட்டத்தில் பணிபுரியும் தொழிலாளி கற்கள் மற்றும் மரக்கட்டைகளால் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அகமது நகரில் தேயிலை தோட்டத்தில் பணிபுரியும் தொழிலாளியை இரண்டு சிறார்கள் கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொழிலாளி சஞ்சய் சாகன் லிம்கிரே படுகொலை செய்யப்பட்டுள்ளார். மருமகன் சதீஷ் ராஜு லிம்கிரே அளித்த புகாரின் பேரில் டோஃப்கானா காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சஞ்சய் லிம்கிரேயின் தலையில் இரண்டு சிறார்கள் கல்லால் தாக்கியுள்ளனர். மேலும் தடிகால் அடித்ததில் பலத்த காயமடைந்த சஞ்சய் லிம்கிரே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். குற்றம் சாட்டப்பட்ட இரண்டு சிறார்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அகோலாவில் மாநில போக்குவரத்து கழக பேருந்து சாலையில் சென்றபோது திடீரென தீ பிடித்தது. பேருந்தில் இருந்த பயணிகள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். அகோலாவில் இருந்து நாக்பூருக்கு செல்லும் கணேஷ் பேத் அகராவின் எஸ்டி பேருந்து பிம்பால் வெஹிர் அருகே திடீரென தீ பிடித்தது. பேருந்து முழுவதும் தீப்பிடித்து எரிந்தது. பேருந்தில் 35 பயணிகள் இருந்தனர். ஆனால் ஓட்டுநரின் எச்சரிக்கையால் பயணிகள் அனைவரும் பத்திரமாக உள்ளனர். பேருந்து அகோலாவில் இருந்த நாக்பூருக்கு சென்று கொண்டிருந்த போது நேற்று மாலை 3:30 அளவில் பிம்பால் வெஹிர் அருகே வந்தபோது பேருந்தின் இன்ஜினில் இருந்து புகை வந்ததால் ஓட்டுநர் பேருந்தை சாலையோரம் நிறுத்தினார். பயணிகள் உடனடியாக கீழே இறங்கினர். அதனைத் தொடர்ந்து சம்பவ பகுதிக்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். திருநெல்வேலி பாளையங்கோட்டை அருகே மாடியில் துணி காய போட்ட கல்லூரி மாணவர் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக பலியானார். மின் வாரியத்தை கண்டித்து மின் பகிர்மான கழக அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டு மனு அளித்தனர். திருநெல்வேலி பாளையங்கோட்டையை அடுத்த சமாதானபுரம் காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் நடராஜன். இவர் குடும்பத்துடன் அந்த பகுதியில் உள்ள ஒருவரது வீட்டில் வாடகைக்கு வசித்து வருகிறார். நடராஜனின் மகன் பாலமூர்த்தி வயது 20, பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் கல்லூரியில் 3 படித்து வந்தார். இந்நிலையில் பாலமூர்த்தி கடந்த 31 அன்று தனது வீட்டின் மாடி சுவரில் துணி காய போட்டுக் கொண்டிருந்த போது மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மழை நேரம் என்பதாலும் உயரழுத்த மின்வயர் சுவரில் தொட்டபடி மிக தாழ்வாக சென்றதாலும் சுவர் வழியாக மின்சாரம் பாய்ந்ததில் பாலமூர்த்தி இறந்துள்ளதாக தெரிகிறது. தகவல் அறிந்து அங்கு சென்ற பாளையங்கோட்டை காவல்துறையினர் பாலமூர்த்தியின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையில் மின்வாரியம் மற்றும் மாநகராட்சியின் அலட்சியத்தால் தான் இந்த விபத்து நடைபெற்றதாக அப்பகுதி பொதுமக்கள் மின் வாரிய அதிகாரிகளை கண்டித்தும் தாழ்வாக செல்லும் மின் வயர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழக அலுவலகத்தை முற்றுகையிட்டு உயிரிழந்த மாணவரின் குடும்பம் மற்றும் ஆதி தமிழர் பேரவை தமிழ் புலிகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் காவல்துறையினருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சயான் கோழிவாடா அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோவிலில் கொடை விழாவை முன்னிட்டு வில் இசை மற்றும் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற்றது. அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோவிலில் 23rd கொடை விழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் வில் இசை நிகழ்ச்சியில் அம்மனின் கதைகள் படிக்க சென்னையில் இருந்து வருகை தந்த ஞானேஸ்வரி கிரி சிவா சபா ஆன்மீக அருள் உரையாற்றினார். அதன் பின்பு முளைப்பாரி வைத்து சுற்றி வந்து பெண்கள் கும்மியடித்து வழிபட்டனர். பின்பு ஊர்வலத்தில் கரகாட்டம் செண்டை மேளத்துடன் 100+ பெண்கள் முளைப்பாரி எடுத்து முக்கிய வீதி வழியாக ஊர்வலம் வந்து அம்மனை தரிசித்து வழிபட்டனர். இன்று காலை பொங்கல் இட்டு அம்மனுக்கு பூஜை செய்து வழிபட்டனர். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாட்டினை கோவில் தலைவர் எம் முருகராஜ் நாடார் சிறப்பாக செய்திருந்தார்.
மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். துணிச்சலான சீர்திருத்தங்களால் இந்தியா வேகமாக முன்னேறி வருகிறது என பிரதமர் மோடி பெருமிதம். சுரங்க முறைகேடு வழக்கு தொடர்பாக ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு சம்மன். இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை விரைவில் ரூபாய் 2 வரை குறைய வாய்ப்புள்ளதாக தகவல். கேரளாவில் பச்சிளம் குழந்தையை மீட்டு தாய்ப்பால் கொடுத்து பராமரித்த பெண் காவலருக்கு பாராட்டு. செய்திகள் இத்துடன் நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம்.